நம்ம இப்ப எப்படி போறோம்னா சிக்கன் கொத்துக்கறி தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நான் சிக்கனை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட்டு, ரெண்டு டம்ளர் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கொத்து செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம ஒரு கடாய் ஹீட் பண்ணி ஆயில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் நான் ஒரு பட்டை ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுலேயே நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுலேயே நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்த ஆனியனை போட்டுக்கலாம். போட்டு நம்ம இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட நம்ம இதில் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதிலே நான் சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிட்டு நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம 10 மினிட்ஸ் மூடி பாயில் பண்ணி வச்சிடலாம். நான் இதில் இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணல. எவ்வளோ அழகாக ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துருக்குன்னு பாருங்கள். நம்ம இன்னும் கொஞ்சம் 5 மினிட்ஸ் இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இதில் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொத்து சிக்கன் கறி ரெடி. சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் இதை ஷைடிஷாக தொட்டிட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபோன் ஸ்டாமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.